निपीयस्य क्षितिरक्षिणकथाः कथां तथाद्रियन्ते नबुधा सुधामपि नलस्सितच्छत्रितकीर्तिमण्डलः स राशिरासीन् महसां महोज्ज्वलः. நைஷதியம்ங்கிற காவியம் வந்து உங்களுக்கு இட் இஸ் கேரக்டரைஸ்ட் எஸ் ஒன் ஆஃப் த மகாகாவியஸ். ஏன்னா மகாகாவியங்களுடைய லக்ஷணங்களை பொறுத்தவரையில் நகரார்ணவ சைலர் தூ சந்திரார்கோதய வர்ணனைகி உத்தியான செல்ல கிரீடா மதுபான ரதோத்சவைகி நுட்டு காவியாதர்ஷத்தில் வந்து அவர் நிறையா தண்டின் வந்து எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்கார். இந்தந்த வர்ணனைகள் இருக்கணும், ஒரு இவர் வந்து அந்த நாயகன் வந்து எப்படி இருக்கணும், இந்த மாதிரி பல ரூல்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து காவியத்தை அமைச்சிருக்கார். இதில் வந்து இஃப் வி டிஸ்கவுண்ட் ரகுவம்சமும் குமாரசம்பவமும் கம்பேரிட்டிவ்லி ஷார்டர் காவியங்கள், வெரஸ் சிசுபாலவதம் கிராதவர்ஜுனியம் இந்த நைஷதியம் இது மூணுமே வந்து ஒரு ரொம்ப பெரிய காவியங்கள். 20-22 சர்க்கம், இதுக்கு வந்து மெயின்லி 22 சர்க்கம், கிட்டத்தட்ட 2800 ஸ்லோகங்களுக்கு மேலே இருக்கு இந்த என்டையர் நைஷதியத்தில் பார்த்தோம்னா. த நேம் இட் செல்ஃப் வியுற்பத்தி உங்களுக்கு வந்து கொடுக்கல மெட்டீரியல்ல, அதனால சொல்லிடுறேன். நிஷதகாங்கிறது வந்து ஒரு ராஜ்யம், எப்படி மிதிலாங்கிறது ராஜ்யமோ அயோத்தியாங்கிறது ஒரு இதுவோ சிட்டியோ கௌசல கோசலாங்கிறது ஒரு சிட்டி, அந்த மாதிரி நிஷதாங்கிறது ஒரு ராஜ்யம். அந்த நிஷதானாம் ராஜா, சோ பிரஜைகளை வந்து நிஷதானாம் ராஜான்னு சொல்லி நைஷதஹான்னு நளனுக்கு பேரு. அந்த நைஷதம் அதிகிருத்திய கிருதம் காவியம் நைஷதம், அதுவும் ஒண்ணு. இன்னொன்னு நைஷதீயம்ங்கிறச்சே நைஷதஸ்ய இதம் நைஷதீயம் நைஷதீயஸ்ய சரித்தம், சோ நைஷதீயம் சதத்து சரித்தம்னு சொல்லி கர்மதாரயமாவும் எடுத்துட்டு போகலாம். சோ நிஷதாதிபதியை குறித்து அவனுடைய சரித்திரம் என்ன இருக்கோ அதை வந்து இங்க சொல்ல போறார். சோ மெயினா நளதமயந்தி கதை மகாபாரதத்திலிருந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து கவியினுடைய பரிச்சயத்தை கொடுக்குறார். ஸோ கவியை பொறுத்தவரையில் எக்ஸ்பர்ட்னா சாதாரணம் இல்லை, அதாவது ஒரு காளிதாசனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு லலிதமான யூசேஜ். ஏன்னா ஃபுல்லா வைதர்பி ஸ்டைல்ல தான் அவர் வந்து காவியம் எழுதியிருக்கார். அங்கங்க நடுவில் அப்படி கௌடி பாஞ்சாலி அதெல்லாம் வரும் உங்களுக்கு, பட் நிறைய வந்து காளிதாசன் மாதிரி அந்த ஒரு ஓட்டம் இருக்கும். உங்களுக்கு ஸ்லோகங்கள் படிக்கிறச்சே ஈஸியராக இருக்கும், ஆனால் வேர்ட்ஸ் வந்து டஃப். எப்படி சிசுபாலவதத்துலேயோ இல்லை கிராதார்ஜுனியத்துலேயோ அந்த வேர்ட்ஸினுடைய அர்த்தம் அது என்ன லட்டு லங்குன்னுட்டு நம்ம பிரித்து பிரித்து படிக்க ட்ரை பண்ணோம்னா ஆயுஸ் பூரா இதையே படிச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வியாக்கரண சாஸ்திரம் பூரா இங்கே வந்து படித்து முடிச்சுடலாம். அப்படி அவர் வந்து வேர்ட்ஸினுடைய உபயோகம் எப்படி வந்து சிசுபாலவதத்துல வந்து நவசர்க்கே கதே மாகே நவசப்தோன வித்யதேம்பா, 9 சர்க்கம் மாகன்னல படிச்சுட்டோம்னா புதுசா வேற சப்தமே இல்லை, எல்லா சப்தமும் உங்களுக்கு வந்து கையில. அந்த மாதிரி வந்து அவர் வேர்ட்ஸ் ஒகேபுலரி மாகனுக்கு இருக்கும்பா. வேற இங்க வந்து ரெண்டு பேரையும் தாண்டி நைஷதக்காரர் ஸ்ரீஹர்ஷருங்கிற அந்த ஆத்தர் வந்து ஹி எக்ஸல்ஸ் போத் ஆஃப் தெம்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் ஒண்ணு, தாவத் பா பாரவேர் பாதி யாவன் மாகசியனோதயா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் படி பார்த்தோம்னா முதல்ல பாரவி, அப்புறம் மாகன், அப்புறம் நைஷதக்காரர் ஸ்ரீஹர்ஷன். ஸோ தாவத் பா பாரவேர் பாதி, பாரவியினுடைய ஒரு பிரகாசம் வந்து அதுவரையில் தான், எது வரையில் மாகனுடைய உதயம் இல்லையோ, மாகன் உதிக்கிற வரைக்கும் பாரவி வந்து பிரமாதமா பிரகாசிச்சுட்டு இருந்தாராம். மாகன் வந்த உடனே இது சிசுபால வந்து ஓவர் ஷேடோட் கிராதார்ஜுனியம், அதனால யாவது மாகசிய உதயான தாவது பாரவேகே பாதி. அதே அடுத்தது என்ன சொன்னார்னா, உதயதி நைஷதேய காவ்யே கோ மாக கொச்ச பாரவிஹி, நைஷதக்காரர் காவியம் வந்த உடனே மாகனாவது பாரவியாவது எல்லாம் மறந்து போயிடுதான். இட்ஸ் ஏன்னா அந்த ஸ்ரீஹர்ஷனோட ஒரு ஒரு நைபுண்ணியம் அப்படி. அவர் வந்து கண்டன கண்டன காவியம்னுட்டு ஒரு வேதாந்தத்தை வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி ஒரு காவியம் எழுதியிருக்கார் அவர், இது டெக்ஸ்ட் ஒன்று எழுதியிருக்கார். அதனால ஹீ இஸ் எ வெரி ப்ரொஃபிஷியன்ட் இன் ஆல் சாஸ்திரம்னு பேர். அதனால்தான் இதை வந்து நைஷதம் வித்வத் ஔஷதம் பா, ஒவ்வொரு சாஸ்திரத்திலிருந்தும் இதுல வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கண்டுபிடிக்கலாம்.
இது ஒரு பெரிய டாபிக் ஆஃப் இது ஆரட்டாரிக்கல் காம்படிஷன்லாம் போனோம்னா அந்த காலத்தில் வந்து நைஷதம் வித்வதௌஷதம்ங்கிறது ஒரு பெரிய டாபிக். ஏன்னா சகல விதமான சாஸ்திரங்களில் ஒரு பிரவிற்த்தி அவனுக்கு, அதை வந்து அப்படியே கரைச்சி குடிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு ஒரு சர்க்கத்தில் வந்து சார்வாக சித்தாந்தத்தை பற்றி ஃபுல்லாக எழுதியிருப்பார். அந்த இது கலிபுருஷன் வந்து சார்வாக சித்தாந்தத்தை பத்தி பேசிட்டு அதை வந்து கண்டனம் பண்ணுவார் அந்த இடத்துல. ஸோ ஹிஸ் ப்ரொஃபிஷியன்சி அந்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரிப்பு நமக்கு தெரியறது இதுல. இவருடைய இது பார்த்தோம்னா அப்பா வந்து ஸ்ரீ ஹீரகான்னுட்டு ஹி வாஸ் இது காஷி ராஜா உன்னுடைய ஒரு ராஜ்யசபையில இருந்தார். ஸோ இந்த காஷி ராஜான்னு சொல்கிறதே வந்து இட் இஸ் எ வெரி டிபேட்டபிள் திங். ஏன்னா உங்களுக்கு வந்து காஷியில் இருந்தாளா, காஷியும் அவளுக்கு இருந்தது. யார் அந்த ராஜான்னா காஹட்வால வம்சம்னுட்டு, காஹட்வால் டைனாஸ்டின்னுட்டு இந்த பெங்கால்லேருந்து வந்தான்னு சில பேர் சொல்கிறா. ஆனால் அந்த டைனாஸ்டியை பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ராஜாக்குள்ள முடிஞ்சுடுத்து. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சல்தனத்து டெல்லி சல்தனத்தோட ஆக்கிரமணம் வந்துடுத்து. ஸோ உங்களுக்கு அந்த காஹட்வால் டைனாஸ்டியே அழிஞ்சுடுத்து அதுக்கப்புறம். பட் அதுக்கு முன்னாடி இந்த திரிபுரா டைனாஸ்டிலாம் இருந்தது. ஸோ ஹிஸ்ட்ரி அபார்ட், உங்களுக்கு இந்த காஹட்வால் டைனாஸ்டி மோது இருந்தவர் தான் நம்ம ஸ்ரீஹர்ஷர். அவருடைய அப்பா வந்து இந்த விஜய விஜய விஜயச்சந்திரஹான்னு நினைக்கிறேன். ஆமாம், விஜயச்சந்திரான்னுட்டும் அந்த ராஜாவனுடைய ஒரு சபையில் இருந்தவர் ஸ்ரீஹீரர். ஸ்ரீஹீரனுடைய புள்ள ஸ்ரீஹர்ஷன், ஸ்ரீஹர்ஷன் வந்து அந்த விஜயச்சந்திரனுடைய புள்ள ஜெயச்சந்திரனுடைய ராஜ்யசபையில் இருந்தார். திஸ் ஹோல் திங் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை அந்த கோவிந்த சந்திரான்னுட்டும் ஒருத்தர் தான் அப்புறம் முக்கியமான ஒரு ராஜா அந்த காட்வால் டைனஸ்டியில். ஸோ இங்கே வந்து மிதிலாலேருந்து உதயணாச்சாரியகான்னுட்டு ஒரு பெரிய தர்க்க பண்டிதர். அந்த தர்க்க பண்டிதர் வந்து ஸ்ரீஹர்ஷனோட அப்பாவோட சாஸ்திரத்தில் வந்து வாக்குவாதத்தில் ஜெயிச்சுட்டார். உதயணாச்சாரியர் ரொம்ப ஒரு சோகத்தில் அந்த இதை தாங்க முடியாத இவரோட அப்பா வந்து ஸ்ரீஹீரருங்கிறவர் தம் புள்ளட்ட சொல்லுவார், நீ எல்லா சாஸ்திரத்திலையும் நீ வந்து படித்து அவனை ஜெயிக்கணும், அப்போதான் என்னுடைய மனஸ்தாபம் தீரும் அப்படின்னு சொல்கிறார். இதனால அப்பாவனுடைய ஆக்ஞியப்படி ஒரு குருகிட்ட இருந்து, என்ன குரு என்னன்னு போடலை, நல்ல குருகிட்ட இருந்து தர்க்கம் நியாயம் வியாக்கரணம் எல்லா சகல சாஸ்திரத்தினுடைய ஒரு பரிச்சயமும் ஏற்பட்டு அதை படித்து அதுக்கப்புறம் சிந்தாமணிங்கிற ஒரு மந்திரத்தினுடைய ஜபம் சித்தியாகி அங்கே வந்து திரிபுராதேவி அவருக்கு வந்து வரப்பிரதானம் கொடுக்குறா பாண்டித்யம். தேர் இஸ் எ ஸ்டோரி தட் அவர் முதல்ல வந்து ஒரு காவியம் எழுதினாராம், யாருக்குமே புரியலையாம் அந்த வைதுஷ்யத்தினால, பிகாஸ் ஆஃப் அம்பாளுடைய பிரசாதத்தினால அனுகிரகத்தினால. அதுக்கப்புறம் திருப்பியும் போய் அம்பாள்கிட்ட கேட்டுட்டு எல்லாருக்கும் புரியற மாதிரி ஒரு காவியம் எனக்கு எழுதணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு பாண்டித்யத்தை கொடு இப்படி இருக்கே அப்படின்ன உடனே அம்பாள் திருப்பியும் வந்து அவளுக்கு அவருக்கு ஒரு இது தரா, அனுகிரகம் பண்றா அப்படிங்கிறார். இதுல வந்து கான்யகுப்ஜா, அங்க கான்யகுப்ஜ நரேஷஸ்ய சபாம் கதவான்னுட்டு போட்டிருக்கு அந்த இடத்துல. ஸோ தி ஐடியா இஸ் அந்த டைனாஸ்டி வந்து இட் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் வாரணாசி டு கன்யகுப்ஜா, ரெண்டு இடமும் அவளுக்கு இருந்தது. அட் ஒன் பாயிண்ட் கன்யகுப்ஜால இருந்தா வாரணாசி வரைக்கும் அவளுடைய ரூல் இருந்தது. சில தேர் இஸ் ஆல்சோ அனதர் ஒரு டிபேட் என்னன்னா, காஷியில தான் வாரணாசியில தான் அவளுடைய ராஜ்யம், கன்யகுப்ஜால வந்து அவளோட அலை தான் இருந்தான் அப்படின்னு ஒரு பிரசித்தி இருக்கு. ஸோ அதனால ரெண்டு ஏரியாவும் அவளுடைய கண்ட்ரோல்ல இருந்தது, அந்த வம்சத்தினுடைய கண்ட்ரோல்ல. ஸோ அங்க கான்யகுப்ஜ ஸ்ரீஹர்ஷனுடைய ஒரு நைஷதத்துல இருக்கக்கூடிய இன்டர்னல் எவிடன்ஸை வச்சுட்டு பார்த்தோம்னா கான்யகுப்ஜேஸ்வராத்துன்னு தான் எழுதுறான். ஸோ ஸ்ரீஹர்ஷன் போய் அந்த ராஜாவை பார்த்து பண்ணது அந்த கான்யகுப்ஜங்கிற ராஜ்யத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராஜாவுக்கு தான். ஓகே, ஸோ வெதர் ஹி வாஸ் பார்ன் தேர் ஆர் நாட், ஜென்மஸ்தலத்தில் அது வந்து ஒரு இது இருக்கு, குவெஸ்டின் இருக்க தான் இருக்கு. அங்கே வந்து ராஜாவோட சபையில் போய் ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு ஸ்லோகன் சொல்றாராம், கோவிந்த நந்தனதையா ச வபுஸ்ரீயா ச மா அஸ்மின் நிருபே குருத காமதியம் தருண்யா அஸ்திரீகரோதி ஜெகதாம் விஜயே சமரஹா ஸ்திரீஹி அஸ்திரீஜன புருஹா புனஹா அனேன விதீயதே ஸ்திரீஹி. வித்தியாசமான ஒரு ஸ்லோகம் அங்க சொல்றச்சே.
பெண்களை பார்த்து அவர் அட்ரஸ் பண்றார், பாரு இந்த கோவிந்த நந்தனகா அப்படிங்கிறது அந்த ராஜாவினுடைய பேரு. ஒரு என்ன கோவிந்த நந்தனதையா ஷரீர சௌந்தர்யேன வபுஸ்ரீயாச்ச, அவர் வந்து கோவிந்த நந்தனகா கோவிந்தனுடைய பிள்ளைன்னு எடுத்துக்கலாம், அல்லது கோவிந்த நந்தனகான்னுட்டு அவருக்கு பேருன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு டவுட்டில் தான் இருக்கு நமக்கு. அந்த கோவிந்த நந்தனத்தையா கோவிந்தங்கிற ஒருத்தருடைய பிள்ளைங்கிற காரணத்தினாலையும், வபுஸ்ரீயா அழகுனுடைய ஒரு சௌந்தர்யம் இவருடைய சரீரத்தில் இருக்கிறதுனால ராஜாவை வர்ணிக்கிறார். இந்த நிருபே மாஸ்மின் காம காமதியம் குருத, அஸ்மின் நிருபே இந்த ராஜாவினிடத்தில் காமதியம் மா குருத ஆசையை வைக்காதீங்கோ. ஏன்னா டிஃபரன்ஸ் என்னன்னா, சௌந்தர்யத்துக்கு பேர் போனவன் மன்மதன். மன்மதன் என்ன பண்றான்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையும், ஸ்திரீஹி ஜெகதாம் அஸ்திரீ கரோதி விஜய் ஜெகதாம் விஜயே, உலகத்தை ஜெயிப்பதற்காக அவன் பெண்கள் எல்லாரையும் அஸ்திரமாக ஆக்குகிறான், ஒரு அம்பு மாதிரி ஆக்கி. ஏன்னா இதனுடைய எஃபெக்ட் வந்து தான் நைஷதத்துல நம்ம பார்க்க போறோம். நளன் வந்து ஃபர்ஸ்ட் தமயந்தியினுடைய ஒரு அழகை கேட்டுவிட்டு அவ பேர் அதெல்லாம் காதல் வருது அவனுக்கு. அதனால பெண்கள் தான் வந்து இங்க அஸ்திரமாக உபயோகிக்கிறான் மன்மதன். அது வந்து அந்த ஸ்லேஷையில என்ன சொல்றாருன்னா, இவன் இந்த ராஜா இருக்கானே அனேன தூ சமரே, இந்த ஜெயத்து அதாவது யுத்தத்துல வந்து இவன் என்ன பண்றான், ஜனஹா அஸ்திரீ விதீயதே, அதாவது அஸ்திரீ ஜனஹா ஸ்திரீஹி விதீயதேங்கிறார். ஸ்திரீஹிங்கிறது உங்களுக்கு வந்து சப்தம் பார்த்தேன்னா பிரதமா ஏகவச்சனம்லயும் இருக்கு, த்விதியா பகுவச்சனத்திலையும் ஸ்திரீஹி தான். ஸ்திரீஹி ஸ்திரியோ ஸ்திரியா ஸ்திரியம் ஸ்திரியோ ஸ்திரீஹி. அதனால ஃபர்ஸ்ட் சொல்ற ஸ்திரீஹிங்கிறது த்விதியா பகுவச்சனம். ரெண்டாவது இங்க சொல்றது வந்து எந்த புருஷனையும் வந்து யுத்த காலத்துல ஸ்திரீ இல்லாத ஸ்திரீயாக இல்லாத ஒரு புருஷனை ஸ்திரீயாக ஆக்கிடுறாங்கிற அப்படின்னா கோழையா ஆக்கிடுறான்னு அர்த்தம். சண்டை போட மாட்டா பெண்கள்ங்கிற ஒரு ஐடியால அவர் சொல்றார் அந்த ஸ்லோகத்தை. இதை கேட்டு அந்த ராஜா ரொம்ப ஒரு சந்தோஷமாகி அவர் வந்து தன்னோட இதுக்கு இன்னும் ஆக்கல. பட் அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா, அந்த சபையில வந்து உங்களுக்கு கோவிந்தாச்சாரியர் அந்த உதயணாச்சாரியர் இருக்கார். உதயணாச்சாரியர் தான் நம்ம அவ அப்பாவை வந்து ஜெயிச்சாரோ இல்லையோ, அதுக்கு அந்த உதயணாச்சாரியரை பார்த்து அடுத்த ஸ்லோகம் சொல்றார். சாகித்யே சுகுமார வஸ்துனி திருட நியாயகிரக கிரந்திலே தர்க்கேவா மயி சம்விதாதரி சமம் லீலாயதே பாரதி ஷையா வாஸ்து மிருது உத்தர சதவதி தர்பாங்குரை தர்பாங்குரைஹி ஆஸ்திருதா பூமிர்வா ஹிருதயங்கமோ யதிபதி துல்யா ரதிர் யோஷிதாம். அழகான ஒரு சென்டிமெண்ட். சாகித்யமா இருக்கட்டும் நியாயமா இருக்கட்டும், இவர் நியாயம் படிச்சவர் இல்லைன்னு இல்லை. இப்போ நம்ம ஸ்ரீஹர்ஷனுக்கு வந்து நியாயம் நன்னாவே தெரியும். அவருடைய ஸ்லோகத்தை படிக்கிறச்சே நமக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கும் இல்லை. ஸோ அதுக்கு அவர் சொல்றார், சுகுமார வஸ்துவா இருக்கட்டும், சாகித்யம் மாதிரி ஒரு மிருதுவான விஷயமா இருக்கட்டும், அல்லது திருட நியாய கிரக கிரந்திலே, கிரந்திலம்னா முடிச்சு முடிச்சா இருக்கக்கூடிய நியாய விஷயக்கமான ஒரு புஸ்தகமா இருக்கட்டும், ரெண்டு இடத்துலயுமே மயி சம்விதா மயி தர்க்கேவா மயிவா, என்னிடத்திலயோ அல்லது தர்க்கத்திலேயோ என்ன பாரதி சமம் லீலாயதே, சரஸ்வதி வந்து விளையாடுறது என்னமோ ஒன்னாதான் விளையாடுறா ரெண்டு இடத்துலயும், அதுல ஒன்றும் பாகுபாடு கிடையாது இல்ல. ஷையா வாஸ்து மிருதுத்தரே அதுக்கு திருஷ்டாந்தம் வைக்கிறார். ஒரு பதி வந்து ரொம்ப ஒரு ஹிருதயங்கமாக பதிகி மனதை கவரக்கூடியவனாக அந்த பதி இருந்தான்னா யோஷிதாம் பெண்களுக்கு பூமிஹிவா இல்ல மிருது உத்தர சதவதி தர்பாங்குரைஹி ஆஸ்திருதா பூமிஹி, தர்பப்புல்லு தர்பப்புல்லுங்கிறது கோரப்புல் மாதிரி இருக்கும் நல்லா கிழிச்சுப்படும். ஸோ அந்த தர்பையினால அப்படியே விரிக்கப்பட்ட ஒரு பூமியா இருக்கட்டும், அல்லது மிருது மிருது மிருதுவான உத்தர சதவதி ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு இந்த ஃபெதர்ஸ் போட்டு பண்ணக்கூடிய ஒரு ஷையாவா இருக்கட்டும், பதி வந்து ஹிருதயங்கமஹா யதி பதி வந்து ரொம்ப ஆசையா இருந்தான்னா துல்யா ரதிகி, ரதிங்கிறதுல வந்து ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. ஏன்னா அது மனதை இது பண்ணக்கூடியது, மனஸ் சம்பந்தமான விஷயம் அப்படின்னு சொல்ற. அதுதான் அந்த சௌந்தர்லரியில சொல்லுவார், என்ன வனேவா ஹர்மியேவா சமகர நிபாதோ ஹிமகரஹாம்பர், அம்பாளை பார்த்து எனக்கும் செத்த அனுகிரகம் பண்ணே,
நீ என்ன உன் கண்ணு உன்னுடைய கட்டாட்சம் என் மேல படா தயா தயார்திரா யா திருஷ்டிஹி சிசிரம் உபசாரம் ரச்சயதி தடித்தந்தம் சக்தியா திமிர பரிபந்தி ஸ்புரணையா ஸ்புரன் இல்ல இல்ல இது ஸ்லோகம் தப்பா சொல்றேன். அது கடைசியில வந்து என்ன சொல்லுவாருன்னா, இது பேரு உன்னுடைய கட்டாட்சம் வந்து காட்டுல படுறதோ வனேவா ஹர்மியேவா, இல்ல அப்படியே பெரிய மாட மாளிகையில உட்கார்ந்துட்டு இருக்கிறவனா இருக்கட்டும், ஒரே மாதிரி தானே விழருது. அதனால என் மேலேயும் நீ வந்து உன் தயவ காமியேன்பர், உனக்கு என்ன லாபம் காஹானியேன்பர், உனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அது மாதிரி சரஸ்வதியை பொறுத்தவரையில் அவளுக்கு பாகுபாடே கிடையாது. இல்ல சாகித்யம் கொஞ்சம் மட்டம், தர்க்கம் தான் வசதி அப்படின்னு அவளுக்கு இருக்கா என்ன, ரொம்ப கஷ்டம் தர்க்கம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவளுக்கு. சாகித்யமா இருக்கட்டும், சாகித்யத்துலயும் வந்து ரொம்ப குறைச்சலாம் இட போட்டுறக்கூடாது, ரொம்ப டிஃபிகல்ட் சாஸ்திரம் அது. அதனால சுகுமாரமான வஸ்துவா இருக்கட்டும் சாகித்யே, சுகுமார வஸ்துனி அல்லது திருடன் நியாய கிரக கிரந்திலே சமம் லீலாயதே பாரதி, அழகா சொன்னார். அது எதுக்குன்னா குத்தி காமிக்கிறதுக்கு உதயணாச்சாரியரை. அவர் நீ நையாயிகன்னுட்டு உனக்கு பெரிய அகங்காரம் இருக்கலாம், ஆனா அவசியம் இல்லை, ஏன்னா சரஸ்வதி ரெண்டு பேர்ட்டையும் வந்து விளையாடுறா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுறது. இந்த மாதிரி ஒரு தன்னை சொன்ன உடனே அந்த உதயணாச்சாரியர், ஸோ அதுக்கு அவர் வந்து சொல்றார், நீங்க வந்து நீ பெரிய வித்வான் தான் அப்படின்னு சொல்லி அவர் முத்ர குத்துற ஸ்லோகம் தான் இந்த அடுத்த ஸ்லோகம் போட்டிருக்கார். ஹிம்ஸ்ரா சந்தி சஹசிரஷோபி விபினே, அது காட்டுல எத்தனையோ துன்புறுத்தக்கூடிய ஜந்துக்கள் நிறைய இருக்கலாம், ஆனா அந்த சிங்கம்ங்கிறது வந்து நின்னுடுத்து அதனுடைய கர்ஜனைக்கு முன்னாடி எதனுடைய ஒரு விளையாட்டும் நிக்க போறதில்லை. அந்த சிங்கம் தான் ராஜாங்கிறத இங்க வந்து இவன் வந்து சொன்ன உடனே இவன் இந்த ஸ்ரீஹர்ஷன் வந்து ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள்லாம் என்னதான் நாங்க வந்து கஷ்டப்பட்டு எங்களுடைய ஒரு ஏரியால நாங்க வீரத்தை காமிச்சா கூட அதுக்கு தானே வந்து கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு ஒரு பேர் இல்லையா சிங்கத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் சொல்றார். ஹிம்சரா சந்தி சஹஸ்ரசோபி, ஆயிரக்கணக்கான ஹிம்சர ஜந்துக்கள் இருக்கு விபினே. சௌண்டீரிய வீரிய உத்தத்தாக, சௌண்டீரியம்னா தன்னுடைய எக்ஸ்பர்ட் நிபுணதா, நிபுணதாவையும் வீரத்தையும் அகங்காரத்தையும் காமிக்கக்கூடிய ஜந்துக்கள் பல இருக்கு காட்டுல. ஆனால் ஏகஸ்ய புனஸ்தவி ஸ்துவீமஹி மகா சிம்ஹஸ்ய விஸ்வோத்தரம், சிம்ஹஸ்ய சிங்கத்தினுடைய விஸ்வோத்தரம் மகா, உலகத்தை காட்டிலும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு மகா தேஜஸ்ஸதான் வயம் ஸ்துவீமஹி ராயல் வி. அங்க நம் எல்லாருமே ஆக்சுவலி எல்லாருமே அந்த சிங்கத்தினுடைய ஒரு பிரகாசத்தை தான் வந்து ஒசத்தியா பேசுறோம். ஏன்னா யஸ்ய கடைசி லைன்ல பாருங்க, சம்ஹர்ஷோ மகிஷைச்ச யஸ்ய முமுச்சே சாஹங்கிருதே ஹுங்கிருதே, யஸ்ய சாஹங்கிருதே ஹுங்கிருதே சதி, எவர் எந்த சிங்கத்தினுடைய ஒரு அகங்காரம் கூர்ந்த ஒரு ஹுங்கிருதி ஒரு கர்ஜனை இருக்கும் பொழுது இந்த மற்ற ஜந்துக்கள்லாம் இருக்கே அதது அததனுடைய ஒரு சந்தோஷத்தையோ இல்லை ஒரு கோலாகலத்தையோ அப்படியே விட்டுடுறதாம். அப்படி கேலி கௌலகுலைஹி, ஸோ கௌலகுலைஹி கேலிஹி முமுச்சே, கௌலகுலைஹிங்கிறச்சு சூக்கரை பன்னி, இந்த பன்னி கூட்டமெல்லாம் வந்து சத்தம் போட்டு ஓடிட்டு இருக்கும் இல்லையோ அதனுடைய விளையாட்டு வந்து அது விட்டுடுறதாம். மதஹா மதகலைஹி, மதகலைஹின்னா மதோத்தமா இருக்கக்கூடிய யானைகள், யானைகளினால் ஏன்னா இது சிங்கம் வந்து யானையே போய் அடிக்குங்கிறதோ இல்லையோ நீதி சதுக்கத்துல, வயசானதா இருந்தாலும் அந்த இல்லை யங்கா இருக்கிற ஒரு சிங்கம் கூட அந்த ஒரு மதங்கலந்த யௌவனத்துல இருக்கக்கூடிய யானையினுடைய மத்தக ஃபிளஷை தான் அதுக்கு வந்து ஆசைப்படுமா அந்த மாம்சத்துக்கு அப்படிங்குவார். அதனால மதகலைகி மதஹா அவி முமுச்சே, அது தன்னுடைய மதத்தை கூட விட்டுடுறதான் அந்த அகங்காரத்தை. நாகலைகி வியாக்ரைகி கோலாகலம் முமுச்சே, புலி அங்க நிக்க முடியாது சிங்கம் இருந்ததுன்னா அப்படிங்கிறார். மகிஷைகி மகிஷைகி சம்ஹர்ஷா, இந்த இதெல்லாம் பஃபலோ எல்லாம் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷத்தோட கணக்கிமோ இல்லையா அதெல்லாம் வந்து விட்டுடுவோம் அப்படிங்கிறார். ஆன ஸ்லோகம். அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் அந்த அக்செப்டன்ஸ்னால ஸ்ரீஹர்ஷன் இது நைஷதம் எழுதினார். அப்போ அந்த ரிக்வெஸ்ட் ஆஃப் ஜெயச்சந்திரா அந்த காண்யகுப்ஜ ராஜாவினுடைய ஒரு ரிக்வெஸ்ட்ல அதை வந்து கொண்டு போய் யாரும் சொல்றீங்க இது போதேனாச்சாரி வந்து சிங்கம்னு ஸ்ரீஹர்ஷனை தான் சொல்றார் இல்லையா, ஒத்துக்கிறாருன்னு அர்த்தம்.
என் ஸ்ரீஹீரன் அவ அப்பாவவன்னா வந்து பராஜயம் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த இடத்துல வந்து இவனுக்கு சரின்னு ஒத்துண்டுறார். வயசு வித்தியாசம் இருக்கலாம் இல்ல, அண்ட் ஒரு அப்ரோச்சும் வந்து எதுக்குற மாதிரி இருக்கிற அப்ரோச் இல்லையே. அந்த சாகித்ய சுகுமார வஸ்து நீ சொல்றச்சேயே, இது பேரு உனக்கும் எனக்கும் இங்க போட்டியே வேண்டாங்கிற மாதிரி தானே ஆரம்பிக்கிறார். ஒன்னிடத்துல எப்படி சரஸ்வதி இருக்காளோ அதே மாதிரி எங்கிட்டயும் இருக்கா, அதை நீ ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி தானே ஆரம்பிக்கிறார். ஒரு கான்சிலியேட்டரி டர்ன் டோன்ல அதுக்கு வந்து அவர் பெரியவர் ஒத்துண்டுடுற, நீங்க தான் வந்து சிங்கம் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி. சோ இந்த நைஷதம் எழுதுறார். எழுதிட்டு அதை வந்து இந்த பியர் ரிவ்யூஸ்லாம் இப்போ இருக்கும் தெரியுமா, நம்ம வந்து ஜேர்னல் எழுதுறோம் ஆர்டிக்கிள் எழுதுறோம், உடனே பியர் ரிவ்யூம்பா. நம்மளை போல இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் எவனோ ஒருத்தன் வந்து ரிவ்யூ எழுதுறதுக்கு, நம்மளை போல இருக்கிற ஸ்காலர்ஸ்ட்ட கொடுத்தோம்னா அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்கறதுல தான் அந்த ஒரு எழுதுறவாளினுடைய ஒரு சந்தோஷம் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த காவியத்தை கொண்டு போய் காஷ்மீரத்துல நீ வந்து படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புற ராஜா காஷ்மீரத்துல புகழ் பெற்றதாக இருக்கு இது அப்படின்னு அவர் சொல்றார். ஒரு ஒரு இதுலயும் காஷ்மீரை மகிதே சதுர்தச தயீம் வித்யாம் விதத்பிஹி மகா காவ்யே தத்புவி நைஷதீய சரிதே சர்கோ அகமது ஷோடசஹா. 16வது சர்க்கம் முடிவுல கடைசி ரெண்டு லைன் இது, காஷ்மீரைஹி காஷ்மீரர் தேசத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த ஜனங்கள் யாரு, சதுர்தச தயீம் வித்யாம், 14 விதமான வித்தைகள் இருக்கு, அந்த வித்தைகளை அறிந்தவர்கள் விதத்பிஹி, அப்படிப்பட்ட காஷ்மீரைஹி. சாதாரண லௌகிக ஜனால வித்வான்களுக்கு முன்னாடி அதுவும் 14 விதமான வித்தைகளை வந்து கற்று அதுல தேர்ச்சி பெற்றவாள்கிட்ட போய் மகிதே தைஹி மகிதேன பூஜிதே, அவர்களால் பூஜிக்கப்பட்ட இந்த நைஷத், அதுவும் தத்பூவின்னு போட்டுக்கணும். அந்த தத்பூவிங்கிறது வந்து என்னன்னா அவளுடைய ஊர்ல போய், இந்த ஹோம் கிரவுண்ட் மாதிரி அது, ஹோம் கிரவுண்ட்ல போய் அடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா. அந்த தத்பூவிங்கிறச்சே அவளுடைய ஊருக்கே நான் போய் அவள்கிட்டேருந்து ஒரு இது பிரைஸ் வாங்கியிருக்கேன், பிரசம்சை பண்ணியிருக்காவா அப்படிங்கிறதுக்காக அந்த தத்புவி காஷ்மீரைஹி மகிதே காவ்யே 16வது சர்க்கம் முடிஞ்சிருத்துங்கிறது தான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஒரு லோகோத்தர தன்னை பத்தியே அந்த கவி வந்து தனக்கு இருக்கக்கூடிய சாஸ்திரத்துல ஒரு பிரவிருத்தி என்னங்கிறத வந்து அவர் ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். இந்த தாம்பூல துவயம் ஆசனம்ங்கிறது தான் வந்து நைஷதியத்துல வந்து லாஸ்ட் ஸ்லோகம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் இருக்கு, அது இன்னும் அழகான ஒரு ஸ்லோகம். கிரந்த கிரந்திரிக க்வசித் க்வசிதபி, இந்த மகாபாரத கதையை பேஸ் பண்ணி தானே இந்த நளதமயந்தி கதை இருக்கு. அதுல வந்து மகாபாரதத்தை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால மகாபாரதத்துல எப்படி நம்ம வியாசர் வந்து பிள்ளையாருக்காக வந்து முடிச்சு ஸ்லோகம் போடுறாருன்னு சொன்னோம், அங்கங்க ஒரு முடிச்சு ஸ்லோகம் போடுவாராம். இது வந்து ஏன்னா புரிஞ்சுட்டு தான் நீ எழுதணும்னுட்டு நம்ம வியாசர் வந்து ஒரு ரூல் போடுறாரு இல்லையா, அதுக்காக. அதே மாதிரி இங்க வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, நானும் அங்கங்க, கிடைக்கும் ஆமா அதுதான், அடுத்த 1000 ஸ்லோகம் கம்போஸ் பண்ணிட்டுருவாரு மனசுல சார், அதுக்காக டைமுக்காக கேட்டுப்பார், முடிச்சு ஸ்லோகம்னுட்டு நடுவில் ஒன்று போட்டுப்பார். அந்த மாதிரி இங்க வந்து நைஷதக்காரன் என்ன சொல்றான்னா, கிரந்த கிரந்திரிக க்வசித் க்வசிதபி, அங்கங்க நானும் ஒரு முடிச்சு போட்டிருக்கேங்கிறார் கிரந்தத்துல, என்னுடைய கிரந்தத்துல கிரந்தி முடிச்சு, க்வசித் க்வசிதிக ந்யாசி பிரயத்னாத் மயா, ஒரு எஃபர்ட் போட்டு நானும் அங்கங்க ஒரு முடிச்சு ஸ்லோகம் ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா எதுக்கு சொல்றான் பாருங்கோ, பிராஜ்யம் மன்யமனா ஹடேன படிதி மாஸ்மின் கலக்கேலத்து, ஏய் கெட்டவனா இருக்கிறவன் பிராஜ்யம் மன்யமனாக எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சுட்டு ஒருத்தன் இதுல இறங்குறான் பாருங்கோ, அது மரியாதையே இல்லாத என்ன அப்படின்னு அந்த லெஃப்ட் ஹேண்டால திருப்புறது இருக்கு பாருங்க புக்க, அந்த மாதிரி மனுஷாளுக்கு எழுதுறாரு. பிராஜ்யம் மன்யமனாக தன்னை வந்து ரொம்பவும் படிச்சவன்னு நினைச்சுண்டு படித்தி, வெறும் படிக்கிறவன் அவன்,
ஞானத்தோட படிக்கிறவன் இல்ல. எப்படி படித்தீ சகா ஹடேன அஸ்மின்னு கலகமா கேளதூ, இதுல வந்து நீ விளையாடாதரா அப்படிங்கிறார். ஏன்னா நான் அப்படி வச்சிருக்கேன், எப்படி படிக்கணும் தம் புஸ்தகத்தைங்கிறார். ஸ்ரத்தாராத்த குரு ஸ்லதீகிருத திருட கிரந்திஹி சமாசாதயது அப்படிங்கிறார். ஒரு குரு, அந்த குருவை நீ வந்து ஸ்ரத்தையோட ஆராதிக்கணும். ஸ்ரத்த ஆராத்த குரு, அந்த குரு உனக்கு வந்து முடிச்சு அவுத்து விடணும். அது முடிச்சுங்கிறது என்ன, ஒரு அஜ்ஞானம் தானே. மனசுல இருக்கிற அந்த அஜ்ஞானத்தை வந்து போக்கடிக்கிறதுக்கு ஒரு குரு தேவைங்கிறத அவன் சொல்றான் ஸ்ரீகர்ஷன். நான் குருவோர் அனுஜானேனைவ புருஷா பூர்ணகா பவதிம்பர் பாகவதத்துல. ஒரு குருவனுடைய அனுகிரகம் தேவை, அதுக்காக தான் கிருஷ்ணர் சாந்தி பண்ணிட்ட உட்கார்ந்தார். அதை வந்து பகவான் காமிச்சு கொடுத்தார் நமக்கு. வேணும்னுட்டு இல்லைன்னா என்ன, கிருஷ்ணருக்கு என்ன இதுக்கு போகணுமோ, என்ன குருகுலத்துக்கு? அத்தனை வித்யா சர்வஜ்ஞா சகா, அவருக்கு தேவையா என்ன? அதுக்காக இங்க சொல்ற ஸ்ரத்த ஆராத்த குரு ஸ்லதீகிருதன்னு அப்படியே அவர் வந்து லூசன் பண்ணி விடணும் அந்த திருட கிரந்தியை முடிச்சு முடிச்ச. அதுக்கப்புறம் அப்போ ஒரு சஜ்ஜனன், ஒரு நல்லவன் எப்படி அதுலேருந்து வந்து ஒரு சந்தோஷத்தை அடையணும் அப்படின்னா, ஏதத் காவிய ரசோர்மி மஜ்ஜன சுகேஷு ஆமஜ்ஜனம் சஜ்ஜனஹா சமாசாதயது. அந்த முடிச்ச வந்து ஒரு குரு மூலியமாக அவுத்ததுக்கு அப்புறம் இந்த காவியத்தினுடைய ரச ஊர்மி, ரசம்ங்கிற அலைகள்ல அவனால முழுகி முழுகி எழுந்துக்க முடியுமா. எப்படி தன் காவியத்தை பத்தி அவர் சொல்லிக்கிறார். அதுக்கு அடுத்ததுதான் இந்த கடைசி ஸ்லோகம். அதுல வந்து இந்த தாம்பூலத்வயம் ஆசனம் செ லபதே யஹா கான்யகுப்ஜேஸ்வராத், தன்னை பத்தி சொல்லிண்டார். கான்யகுப்ஜேஸ்வரன் வந்து 1 லட்சம் காசு தந்தார்னு சொல்றார். ஆனா இவருக்கு வந்து அந்த காசு பெருசு இல்லை, அவர் கொடுத்த ரெண்டு வெத்தலையும் அந்த ஆசனம்ங்கிற ஒரு மரியாதையும் தான் வந்து பெருசுங்கிறதுக்காக இங்க சொல்றார். அதை தாம்பூலத்வயம், வெத்தலை ரெண்டு வெத்தலை, ஒரு ஜோடி வெத்தலை, அதுக்கப்புறம் ஆசனம், ஒரு ஒரு பொசிஷன் ஆஃப் ரெஸ்பெக்ட், இது எல்லாம் எந்த ஒரு ஸ்ரீஹர்ஷனுக்கு கிடைச்சதோ கான்யகுப்ஜேஸ்வராத், அந்த ராஜாவிடம் இருந்து. எஸ் சாட்சாத் குருதே சமாதிஷு பரம் பிரம்ம பிரமோதாரண்ணவம், பா என்ன ஒரு இது இருக்கணும் இல்ல, அந்த பரபிரம்மஸ்வரூபம், அந்த பரபிரம்மஸ்வரூபம் வந்து பிரமோத அர்ணவம், சந்தோஷத்தினுடைய ஒரு சாகரம் போல, சமுத்திரம் போல இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை சமாதி நிலைமையில் எவன் சாட்சாத்காரம் செய்கிறானோ, சாட்சாத் குருதே பிரசன்ட் டென்ஸ்ல போடுறார். எத் காவ்யம், எவனுடைய காவ்யமானது மது வர்ஷி, அப்படியே தேனை பொழியறது அந்த காவ்யம். அதுக்கப்புறம் அது மாத்திரம் இல்லை, தர்க்கேஷு எஸ்ய உக்தயஹ தர்ஷித பராஹா, தர்ஷித பராஹான பரே தர்ஷிதாக, மற்றவர்கள் எவரால் ஜெயிக்கப்பட்டார்களோ, எது தர்க்கேஷு எஸ்ய உக்திஹி, எந்த ஸ்ரீஹர்ஷனுடைய உக்தயஹா சொற்கள், தர்க்க விஷயத்தில் உள்ள சொற்கள் மற்றவர்களை ஜெயித்ததோ, டிஃபீட் பண்ணிட்டோ அப்படின்னு அவருக்கு வந்து சொல்றார். தாதிருஷ தஸ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஹர்ஷ கவேகே கிருதிஹி அபியுதீயாத், இயம் கிருதிஹி கிருதிமுதே அபியுதீயாத். இந்த கிருதி நைஷதம்ங்கிற இந்த ஒரு அது கிரியேஷனுங்கிறது, கிருதிமுதேங்கிறச்சு அந்த சந்தோஷத்திற்காக, கிருத்தின்னா இங்க வந்து வித்வான்னு எடுத்துக்கணும், வித்வான்களுடைய ஒரு சந்தோஷத்திற்காக அபியுதீயாத் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அவருடைய வம்சத்தை பத்தி அதான் பார்த்தோம். அவ அப்பா வந்து அந்த ஸ்ரீஹீரனுங்கிறவர், அம்மா வந்து மாமல்ல தேவின்னுட்டு அவரே சொல்றார். ஜென்ரலி எல்லா சர்க்கத்தினுடைய எண்டு கடைசி ஸ்லோகத்துல வந்து ஸ்ரீஹர்ஷம் கவிராஜராஜி முகுட அலங்கார ஹீரஸ்ஸுதஹ ஸ்ரீஹீர சுஷுவே ஜிதேந்திரியச்சயம் மாமல்ல தேவி ச தம் அப்படின்னு தான் அவர் முடிப்பார் மோஸ்ட் ஆஃப் த சர்க்கத்துல. ஸோ தன்னுடைய அப்பா ஸ்ரீஹீரஹா, மாமல்ல தேவிங்கிறது தன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அவ அப்பாவுக்கு வந்து அவர் கொடுக்குற அட்ஜெக்டிவ் அந்த இடத்துல கவி ராஜ ராஜி முகுட அலங்கார ஹீரஹா, கவிகளுடைய ஒரு ராஜி கூட்டம், அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு மகுட அலங்கார ஹீரஹா, அந்த கிரவுன் ஜுவெல், ஒரு டைமண்ட், ஒன்று கோஹினூர் டைமண்ட் மாதிரி வச்சுப்போம், அந்த டைமண்ட் மாதிரி இருக்கக்கூடியவரும் அவ அப்பா ஸ்ரீஹர்ஷகாங்கிறவர்.
தன்னை வந்து ஜிதேந்திரிய சயம் ஸ்ரீஹர்ஷம் சுஷுவே, இந்திரியங்களை ஜெயித்தவரான இந்த ஸ்ரீஹர்ஷனை பெற்றெடுத்தாள் அம்மாவும், அம்மா வந்து மாமல்ல தேவிங்கிறார். சரியா, இதுதான் அவருடைய வம்சம். இன்னொன்று, இவருடைய தாத்தாவும் ரொம்ப பெயர் பெற்றவர் தான். இந்த வம்ச பரம்பரையே ரொம்ப ஒரு பெயர் பெற்ற பரம்பரை. அண்ட் அவருக்கு அப்புறம் வந்து அவருடைய பௌத்திரன் கமலாகர குப்தான்னுட்டோ எல்லாருமே அந்த, ஏன்னா இவர் இவர் இருந்த வரைக்கும் காசிவரில் இருந்தார், அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பெங்காலுக்கு மூவ் பண்ணிட்டா. ஸோ ஐ திங்க் தெர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் தட் காசி அண்ட் பெங்கால் அஸ் ஃபார் அஸ் இவாளோட வம்சம் அண்ட் அந்த காடுவால் வம்சத்துக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். பெங்காலோட அங்கே ரொம்ப பாப்புலர் இவர். இந்த ஜென்மஸ்தானம் தான் நம்ம வந்து பார்த்தோம், இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாமே அதே தான், ரெப்படிஷன் தான். வெதர் அது வாரணாசியில் பிறந்தாரா, கான்யகுப்ஜாவில் பிறந்தாரா, பெங்காலில் பிறந்தாரா, பல பேர் பல விதமாக சொல்கிறா அவர். ஆனால் இந்த நைஷதீயத்தை அவர் வந்து கான்யகுப்ஜர் ராஜா கேட்டுண்டு அவருக்காக அவர் எழுதினாருங்கிறதும், இதை கொண்டு போய் காஷ்மீரத்தில் அவர் வந்து ஒரு பியர் ரிவ்யூ பண்ணினாருங்கிறதும் உண்மை. அது இருக்குது, பிகாஸ் இதெல்லாம் இன்டர்னல் எவிடென்ஸு, அது வரைக்கும் நமக்கு தெரியும். அடுத்தது காலம். காலம் வந்து அகெயின் அந்த கான்யகுப்ஜேஸ்வரா வச்சுட்டு தான் நம்ம சொல்கிறோம், அந்த காடுவால் டைனாஸ்டியை வச்சுட்டு தான் சொல்கிறோம். ஸோ அதில் பார்க்கறச்சு அவர் வந்து 1168 அண்ட் 1194க்கு நடுவில் அவர் இருந்திருக்கணும். ஸோ விச் இஸ் த லேட்டர் ஹாஃப் ஆஃப் 12th சென்ச்சுரி. ஏன்னா அதுக்கு இம்மீடியட்டாக வந்து நவம் காவியம்னு சொல்லி சாண்டு பண்டிதஹான்னுட்டு ஒருத்தர் டீக்கா எழுதியிருக்கார். அந்த சாண்டு பண்டிதஹாவினுடைய ஒரு டேட்டு பார்த்தோம்னா 1296. அவர் இது பண்ணுறச்சே வியாக்கியானம் எழுதறச்சேயே காவியம் நவம் நைஷதம்னு எழுதியிருக்கிறதுனால இட் ஷுட் டெஃபினெட்லி பி பிஃபோர் தட். அது ஒன்று. அண்ட் அந்த ராஜாவினுடைய, யூஸ்வலி ராஜாவுக்கெல்லாம் வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர் ஆர் ஃபைவ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பேஸ்டு ஃபார் தட் அந்த காட்வால் டைனாஸ்டிக்கு வந்து ஒரு 5 இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த டயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறா அவளுக்கு. அதுக்கப்புறம் கங்கேஷ் உபாத்தியாயரோட தத்துவச்சிந்தாமணின்னுட்டு ஒன்று. அந்த தத்துவச்சிந்தாமணியில் அவர், கங்கேஷ் உபாத்தியாய் வந்து 1200, ஸோ அவர் வந்து பிகினிங் ஆஃப் 13th சென்ச்சுரி, இவர் வந்து எண்ட் ஆஃப் 12th சென்ச்சுரி. தத்துவச்சிந்தாமணியில் இவர் கண்டனகண்ட காத்தியத்தை பற்றி பேசியிருக்கார், மென்ஷன் பண்ணியிருக்காருங்கிறதுனால இட் இஸ் கன்க்ளூடட் தட் ஹீ லிவ்ட் இன் த 12th சென்ச்சுரி. சரியா, அது டைமை பொறுத்தவரையில் நிறைய காவியம் மென்ஷன் பண்ணுறார் அவர் எழுதியிருக்கிறதா. அதனுடைய லிஸ்ட் இருக்குங்க, ஸ்தைரிய விசார பிரகரணம்னு ஒன்று, பௌத்த மதத்தை பற்றி, பௌத்த கண்டனம் அது, விஜய பிரசஸ்தின்னுட்டு இட் குட் பி, இதை வந்து தீர்மானமாக இங்கே என்னமோ விஜயச்சந்திரனுடைய பிரசஸ்தின்னு சொல்கிறா, அந்த ராஜாவனுடைய பிரசஸ்தின்னு, இட் குட் பி தான், அதெல்லாமே வந்து ஒரு டவுட்டு. ஏன்னா டெக்ஸ்ட் நம்ம கையில் கிடையாது, நமக்கு கையில் இருக்கிற டெக்ஸ்ட் எதுவுமே கிடையாது. இருக்கிறது வந்து கண்டன கண்ட காத்தியம் இருக்கு, நைஷதீயம் இருக்கு, இதை தவிர பாக்கி எதுவுமே கிடையாது. ஆமா, 100க்கு மேல பண்ணியிருக்கார் அந்த காவியங்கள்னு பேரு. அதுல வந்து 2 மேபி 3, ஐ எம் நாட் ஷுவர் 3வது இருக்கா இல்லையான்னுட்டு எனக்கு அதுவும் தெரியல, பட் இந்த 2 தான் தெரிஞ்சது. இந்த கண்டன கண்ட காத்தியம்ங்கிறது வந்து இட்ஸ் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு டெக்ஸ்ட்னு பேரு, ரொம்ப கஷ்டம்னு பேரு. ஏன்னா அத்வைத சித்தாந்தத்தை வந்து நிலைநாட்டக்கூடியது நியாய ரீத்தியா, சரி, நியாயம் எப்பவுமே வந்து ஒரு கையில வேணும். ஏன்னா அந்த நியாயசாஸ்திரம் வந்து எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி அண்ட் ப்ரெசிஷன் ஆஃப் தாட், கிளாரிட்டி இன் எக்ஸ் தாட் அண்ட் ப்ரெசிஷன் இன் எக்ஸ்பிரஷன் பேர் சார், அது அதை கொடுக்கறது வந்து நியாயம் பேர். அதனால நியாயசாஸ்திரத்து மூலியமாக எழுதக்கூடிய, இப்போ ரசகங்காதரம் பார்த்தோம்னா கம்ப்ளீட் நியாய டேர்ம்ஸ் அதில், ரசகங்காதரம் இஸ் ஆக்சுவலி அ சாகித்யா டெக்ஸ்ட், ஆனால் அதை வந்து நியாய சைல்யா எழுதியிருப்பார் அவர். ஏன்னா பெரிய தார்க்கிகர் ஜெகநாத பண்டிதர், அந்த மாதிரி இங்கே வந்து இவரும் பெரிய தார்க்கிகர், அந்த தர்க்க ஸ்டைலில் அத்வைத்தத்தை வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார் அந்த இடத்துல.
பிகாஸ் அப்போ பௌத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் சார்வாக இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி அந்த டயத்துல வர ஆரம்பிச்சுடுத்து. அதனால ஹி ஹேட் டு ரீஎஸ்டாப்ளிஷ் ஹிஸ் இது. அப்புறம் கௌடோ ஊர்கன கௌடோர்வீஷ குல பிரசஸ்தின் இருக்கு வங்கதேசத்தினுடைய. இதெல்லாம் அவைலபிளான்னு தெரியல. அர்ணவ வர்ணனம், சிந்த பிரசஸ்தி, சிவசக்தி சித்திஹி, நவசாகசாங்க சரித சம்பூங்கிறது இருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு அது வந்து கரெக்டா தெரியல. இல்ல, இந்த நவசாகசாங்க சரித்தம்ங்கிறதுல இருந்து நிறைய கொட்டேஷன்ஸ் எல்லாரும் அலங்காரிக்கள்லாம் எடுத்திருக்கா. ஸோ வெதர் த டெக்ஸ்ட் அஸ் சச் இஸ் அவைலபிள் ஆர் நாட்னு எனக்கு தெரியல. ஆனா இதுல இருந்து நவசாங்க சரித்தத்துல இருந்து கொட்டேஷன்ஸ் இருக்கும். அதாவது இப்ப எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரசத்வனி, பாவத்வனி அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் எடுக்கிறோம் மூலியம் பாப்புலர் காவியங்கள்ல. அதுக்கு நிறைய பேர் கோட் பண்ணியிருக்கா அதுல இருந்து. அப்கோர்ஸ் நம்ம நைஷத சரித்தம் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 22 சர்க்கம், கிட்டத்தட்ட 2830 ஸ்லோகங்கள் போட்டிருக்கார். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதுல வந்து ஷார்டஸ்ட் வந்து சர்க்கம் 56 ஸ்லோகம் தான். அது வந்து 13வது சர்க்கம். அது ஏன் ஷார்ட்னு சொல்றேன், ஏன்னா அந்த சர்க்கத்துல வந்து ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. அதுல சுயம்பரம் டைம், அது அந்த நளனுக்கும் தமயந்திக்கும் உண்டான சுயம்பரம். அந்த இடத்துல வந்து தேவர்கள் வந்து வரிக்கிறதுக்காக வருவா. அவளை யாருன்னா இந்திரன், அக்னி, யமன், வருணன், இவன் 4 பேரும் வருவாங்க. ஸோ அந்த என்டையர் சர்க்கம் வந்து நளன் வேற இருப்பானோ இல்லையோ, எல்லாருமே இந்திரன், யமன், அக்னி, வருணன் இவன் 4 பேருமே நளன மாதிரி வேஷம் போட்டுண்டு அதே மாதிரி வந்து நிற்பா. ஸோ பஞ்சநல சர்க்கம்னு பேர் அதுக்கு. அந்த சர்க்கத்துக்கே இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாமே 5 விதமா வியாக்கியானம் பண்ணணும். ஒரு வியாக்கியானம் நளனுக்கு, இன்னொரு வியாக்கியானம் இந்திரன், இன்னொரு விதமா அதை வியாக்கியானம் பண்ண, ஏன்னா ஸ்லேஷ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லேஷாலங்காரம் அதுல. ஆமா, பஞ்சநல சர்க்கம்னு பேர் அதுக்கு. 5 விதமா வியாக்கியானம் பண்ணி 5 பேருக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும் அந்த ஸ்லோகங்கள். அதனாலதான் அது வந்து ஷார்டஸ்ட் சர்க்கம். அது 56 ஸ்லோகாஸ் தான் போட்டிருக்காரு அதுவே. அப்புறம் வந்து அதை ஏன்னா பாக்கி எல்லாமே 100க்கு மேலதான். இதை தவிர இன்னொரு ஒரு சர்க்கம் 19 சர்க்கம் சொல்றாரு, 67 ஸ்லோகாஸ் இருக்குங்கிறார். ஏன்னா அந்த 19 சர்க்கத்துல வந்து நளதமயந்தியினுடைய ஒரு தினச்சரியா அதெல்லாம் வருது. ஸோ ரொம்ப இல்லை, மற்றது எல்லாமே 100 குறைஞ்சு கிடையாது, எல்லாம் அபவ் 100 தான். இன்ஃபேக்ட் ஹையஸ்ட் வந்து 222 ஸ்லோகாஸ் வந்து 17வது சர்க்கத்துல இருக்கு. அது வந்து அந்த சார்வாக்க சித்தாந்த சொல்ற இடம். அது வந்து பெருசு, அது 22 ஸ்லோகம், 222 222. இதுல வந்து முதல் சர்க்கம் நம்மளுடைய டெக்ஸ்டினுடைய விஷயம் வந்து ரொம்ப சின்னதுதான். ஏன்னா ராஜாவனுடைய நலனுடைய வர்ணனை, அவனுடைய வித்யாபியாசம், அவனுடைய தர்ம ஆச்சரணம் இவைகளெல்லாம் வர்ணிச்சுட்டு எப்படி காமதேவனை போல இவன் வந்து ரொம்பவும் வசத்தியானவன், குணங்கள்லையும் அதிசயமானவன்லாம் வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் தமயந்தியினுடைய வர்ணனையும் கொஞ்சம் சொல்லிட்டு அந்த நளனுடைய குணங்களை அவ கேக்குறா. அதுக்கப்புறம் அந்த அன்னபக்ஷி, அந்த சரோவரத்துல அன்னபக்ஷி இருக்கு, அந்த அன்னபக்ஷி வந்து இப்ப தவிக்கிறது, அதை விடுவிக்கிறான் இவன். அதனுடைய கருண விலாபத்தை கேட்டுட்டு விடுவிக்கிறான். விடுவிச்ச உடனே அந்த அன்னபக்ஷி வந்து, எனக்கு நீ வந்து என்னை காப்பாத்தின, அதனால உனக்கு நான் ஒரு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2வது சர்க்கத்துல தான் அது போய் தமயந்திட்ட நலனுடைய குணங்களை வர்ணிச்சு அவளுக்கு வந்து இவனை பிடிச்சு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கம் நமக்கு வந்து நலன் வந்து அன்னபக்ஷியை விடுறான், விட்டுடுறான், அதோட நிக்கிறது. அந்த ஒரு அன்னபக்ஷிங்கிறதே வந்து இட் இஸ் அ இமேஜினேஷன் ஆஃப் த கவி, சரியா? ஏன்னா அந்த மூலம் வந்து மகாபாரதத்தினுடைய வனப்பர்வால இருந்து எடுத்திருக்கு இந்த நலோபாக்கியானம்ங்கிறது. அந்த மூலத்துல பார்த்தோம்னா இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து விவரணம் இருக்காது. எப்பவுமே வஸ்து ஒரு ஒரு இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம்னா அதுல வந்து கவி தன்னுடைய ஒரு பிரதிபா சக்தியினால ஹி ஹேஸ் டு ஆட் மோர் டு இட். அப்பதானே அது மகாகாவியம்ங்கிற ஸ்டேட்டஸ்ல வரும். மகாபாரதத்தை வர்ணிக்கரிச்சே மலையும் காடையும் வர்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை.
அங்க வந்து த பர்பஸ் ஆஃப் த ஹோல் திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா அது சாந்தரசபூர்வமாக ஒரு இதிகாசம். வேற நம்ம மகாகாவியத்தை எடுக்கிறச்ச இந்த காவியம் எஸ்பெஷலி ஸ்ருங்காரபூர்வகமான ஒரு காவியம். அதுல பிரதான ரசம் வந்து ஸ்ருங்காரம் நமக்கு இங்க. அண்ட் இங்க முக்கியத்துவம் நம்ம ஹீரோவுக்கு கொடுத்தாகணும். அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமும் இருக்கிறதுனால தெர் இஸ் எ ஃப்ரீடம் அட் த சேம் டைம் தெர் இஸ் எ ரெஸ்ட்ரிக்ஷன் இன் அ காவியம். அது ஒரு கவியா இருக்கிறச்சே புரியுமோ நம்ம இல்ல. அந்த ஒரு மூலத்திலிருந்து நம்ம எடுக்கிறச்சே எப்படி பேதப்படுறதுங்கிற அந்த செக்ஷன் இருக்கு பாருங்க, அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நிறைய ஸ்மால் ஸ்மால் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு அந்த இடத்துல. அதுல துன்யாலோகக்காரர் வந்து விபாவ பாவ அனுபாவ சஞ்சாரி ஔசித்ய சாருணஹா விதிஹி காவிய சரீரஸ்யன் இருக்கு, அதை கதா சரீரஸ்யன்னு மாத்திக்கோங்க, அது தப்புங்க. விதிஹி கதா சரீரஸ்ய விருத்தஸ்ய உத்பிரேக்ஷிதஸ்ய வா இதி விருத்த வஷ ஆயாதாம் தியக்த்வா அனனுகுணாம் ஸ்திதிம் உத்பிரேக்ஷியாபி அந்தராபீஷ்ட ரசோசித கதோன்னயா. இதுதான் ஒரிஜினல்ல இருந்து சொல்லியிருக்கார் அவர். என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து ஒரு காவியத்துல விபாவம் வியபிச்சாரி பாவம் அனுபாவ விபாவ அனுபாவ வியபிச்சாரி சஞ்சாரி இவைகளினுடைய ஒரு ஔச்சித்ய சாருணா கதா சரீரஸ்ய, இதை வந்து ஔச்சித்யமாக உச்சிதமாக விஷயமாக எடுத்து கொண்டு வந்து காவியத்துல போடணும். இப்போ துஷ்யந்தன் வந்து சகுந்தலைய மறந்து போயிடுறான் மகாபாரதத்திலயும் பத்மபுராணத்திலயும். அதே மாதிரி மறந்து போகிற ஒரு கயவனா வந்து காளிதாசன் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணான்னா ஏ நம்ம நேதாவனுடைய ஒரு கேரக்டரே போயிடுறது. ஒரு தூர்த்தனை வந்து பிரதான கேரக்டரா வச்சுட்டு நாட்டகம் எழுதவே கூடாது. தீரோதாத்தனா இருக்கணும், தீரோதாத்தனா இருக்கணும். அப்ப தீரோதாத்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி இவர் வந்து மூலத்திலிருந்தும் எடுத்துட்டு தன்னுடைய ஒரு உத்பிரேக்ஷா ஒரு பொயட்டிக் ஃபேன்சியும் அதுல இன்க்ளூட் பண்ணி ஆகணும். இதிவிருத்த வசா ஆயாதாம், இதிவிருத்தங்கிறச்ச இவ்வாறுதான் இருந்தது இவ்வாறுதான் நடந்தது என்ற ஒரு வசத்தினால எந்த ஒரு ஒரு கண்டிஷன்னால என்னெல்லாம் கதைகள் இருக்கோ அதுல வந்து அனனுகுணம் அந்த அதுல வந்து நமக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு பாக்கிய விட்டுடணுங்கிறார். அனனுகுணாம் ஸ்திதிம் தியக்துவா அப்படின்னா அந்த இது கதை நடந்ததுல நமக்கு வந்து அனுகுணமா உகந்ததாக இல்லாத விஷயங்களை விட்டுடணுங்கிறார். வேணுங்கிறத எடுத்துக்கணுங்கிறார். அனுபயோகி அம்ச ஹானேன உபயோகி அம்ச கல்பனம்ங்கிறார். நமக்கு கல்பனா கூட பண்ணிக்கணும் அங்க. அதுதான் ஒரு கவியினுடைய ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் அங்க. உத்பிரேக்ஷியாபி இமேஜின் பண்ணியாவது தன்னுடைய அபீஷ்ட ரச ஊச்சித கதா, தனக்கு விருப்பமான ரசத்தை போஷிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கதாவஸ்துவ அந்த கவியானவன் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு துன்யாலோகத்துல. இது வந்து ரூல், அலங்காரிகனுடைய ரூல். ஸோ அதை பேஸ் பண்ணி மகாபாரதத்துல இருக்கக்கூடிய கதைய நம்ம ஹர்ஷன் வந்து எப்படி மாத்திருக்கார் அப்படிங்கிறது இந்த செக்ஷன். அதுல வந்து இந்த உபவன விஹார சந்திரோதயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு மகாபாரதத்துல வர்ணிச்சிருக்காது. இன்னொன்று இதுல நளன் வந்து இந்த சரோவரத்துல தானே அந்த அன்னபக்ஷிய பாக்குறான், அந்த சரோவரம்ங்கிற கான்செப்டே கிடையாதுங்க. ஸோ ரெண்டு பேருமே எதேச்சியா ஜனங்கள் வந்து தமயந்தியினுடைய குணங்களை வர்ணிக்க நலனுக்கு தமயந்தி மேல ஒரு ஆசை ஏற்படுறது, தமயந்திக்கு நலனுடைய குணங்களை வர்ணிக்கக்கூடிய ஜனங்களை கேட்டுட்டு அவளுக்கு அவன் மேல ஆசை வருது, அவ்வளவுதாங்க. இது ஒருத்தர் ஒருத்தர் இந்த அன்னபக்ஷி விலாபம் அதெல்லாம் கிடையாது. அன்னபக்ஷி வருது இருக்கு, அப்போ என்னை விட்டுடு, நீ என்னை விட்டேன்னா நான் போய் தமயந்தி கிட்ட சொல்றேன் அப்படின்னு அந்த அன்னபக்ஷி சொல்லும் மகாபாரதத்துல. வேற இங்க வந்து என்னன்னா அந்த அன்னபக்ஷியினுடைய புலம்பலை கேட்டு இழகி போய் நலன் தானா விட்டுடுறான். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கேரக்டரை வசதி காமிக்கணும். இல்லைன்னா என்ன நீ விட்டேன்னா நான் ஐஷன் போறேன்னு டீல் போடுற மாதிரி இருந்ததுன்னா அப்ப அந்த ராஜாவுக்கு தயாங்கிற குணமே இல்லாதங்கிற மாதிரி ஆயிடுமோ இல்லையோ. அதனால அந்த கேரக்டரை வந்து வசதி காமிக்கிறதுக்காக சில மாறுதல்கள்ல பண்ணியிருக்கார் இவர்.
அது நீங்க பாருங்கோ, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு, ஒன்றும் பெரிய இதுவா இல்லை, கஷ்டமா இல்லை. ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை பார்ப்போம். நிபீய யஸ்ய க்ஷிதி ரக்ஷிண கதாம் ததாத்ரியந்தே ந புதாஹ சுதாமபி நலசித சத்ரித கீர்த்தி மண்டலஹ ச ராசிராசீத் மகசாம் மகோஜ்வலஹ. யஸ்ய கதாம் நிபீய புதாஹ சுதாமபி ந ஆத்ரியந்தே. எந்த நலனுடைய ஒரு சரித்திரம்ங்கிற அமிர்தத்தை வந்து குடிச்சுட்டு அந்த அமிர்தத்தை வந்து அவ பருகிறதுனால புதாக தேவர்களுக்கு வந்து அந்த இந்த அமிர்தம் இருக்கே சுதா, அந்த அமிர்தத்து மேல கூட அவ்வளவு ஆதரவு இல்லாத போயிடுறதோ, அப்பேற்பட்ட நலன் தான் என்னுடைய ஒரு இது. ஸோ நமக்கு மங்கள ஸ்லோகம்னு எடுக்கிறச்சு ஜென்ரலி இப்போ வந்து பிரத்யக்ஷாபி பிரபன்ன ஸ்தனுபிர் அவதுவஸ்தாபிர் அஷ்டாபிர் ஈஷா அப்படிங்கிற அப்படின்னா நம்ம இப்போ ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்கிற வேற இது எடுத்துட்டோம்னா வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையேன்னு ஆரம்பிக்கிறார். ஸ்ரீயப்பதி ஸ்ரீபதி சாசித்தும் ஜெகத்துன்னுட்டு சிசுபாலவதத்தில் ஆரம்பிக்கிறார், நேர மகாவிஷ்ணுவை பத்தி ஆரம்பிக்கிறார். அப்படிதான் ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆஷீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேஷோ வாபி தன் முகம்னுட்டு தன் முகம் அந்த காவியத்தினுடைய முகமானது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம்ங்கிறது ஆசீர்வாத பூர்வகமா இருக்கலாம், நமஸ்கார பூர்வகமா இருக்கலாம், அல்லது வஸ்து நிர்தேசகான்னு சொல்லலாம். வஸ்து நிர்தேசம்ங்கிறச்சு நம்மளுடைய முக்கியமான கேரக்டர் யாரு அப்படிங்கிறத வைக்கிறது, முன் வைக்கிறது. அது இதுல இருந்து வரும். குமாரசம்பவம் பார்த்தோம்னா அஸ்தித்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாமன காதிராஜகாங்கிறார். ஸோ ஹிமாலயோ நாமன காதிராஜகாங்கிறச்சு அந்த ஹிமவான்ங்கிற பர்வதம் தான் எனக்கு வந்து வஸ்து அப்படின்னா, எதுக்கு அந்த ஹிமவான் சிவன் பார்வதியை பத்தி சொல்ற இல்ல குமார ஜனனம் பத்தி சொல்ற, அதுக்கு எதுக்கு முதல்ல வந்து ஹிமோத் பர்வதத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறச்சு, அதுதான் வந்து பேக்ரவுண்ட், அதுதான் ஸ்டேஜ் வேர் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ். சிவன் பார்க்கறதோ, சிவன் தபஸ் பண்றதோ, அம்பாள் வர்றதோ, மன்மதன் அடிக்கிறதோ, எல்லாமே பேக்ரவுண்ட் என்ன நம்ம ஹிமவத் பர்வதம். அதனால ஃபர்ஸ்ட் அதை வச்சார் வஸ்து நிர்தேசமா. மேக சந்தேசத்துல பார்த்தா கஷ்டித் காந்தா விரக குருணா சுவாதிகாராத் பிரமத்தகான்னு ஆரம்பித்தார் இல்லையா. எவனோ ஒருத்தன் வா, எனக்கு வந்து இங்க ஊர் பேரே தெரிய வேண்டாங்கிறார். அதுல என்ன, ஐ எம் ஓன்லி டாக்கிங் அபவுட் சம் பர்சன், இவன் பேர் என்ன, இவன் வம்சம் என்ன அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. விரக குருணா சுவாதிகாரா, அந்த விரகத்தை தான் நான் இங்க வர்ணிக்க போறேன், அதுதான் என் வஸ்துங்கிறார் இல்லையா. அப்படி ஆரம்பிக்க அந்த மாதிரி இங்க வந்து வஸ்து நிர்தேசம் இது. அந்த வஸ்து நிர்தேசம்ங்கிறது ஒரு புண்ணிய ஸ்லோக வர்ணனையோட ஆரம்பிக்கிறார். புண்ணிய ஸ்லோகங்கிறச்சு நலன்னுங்கிற பேரை கேட்ட மாத்திரத்துல நமக்கு புண்ணியம் ஏற்படுறது, ஏன்னா அவனுடைய கேரக்டர் அப்படி அந்த மாதிரி வர்ணிச்சிருக்கார் கவி இங்க. ஸோ அவனுடைய ஒரு கதை, அந்த கதைய பருகரிச்சே தேவர்களுக்கு வந்து அந்த அமிர்தத்துல கூட இவ்வளவு ஒரு இது இல்லை, ஈடுபாடு இல்லாதவர்களாக ஆகிறார். ஸோ யஸ்ய க்ஷிதிரக்ஷிணஹா கதாம் நிபீய, எந்த க்ஷிதி பூமி, பூமியை ரட்சிக்கக்கூடியவன் ராஜா, ஸோ எந்த ராஜாவனுடைய கதையை நிபீய பருகி புதாகா தேவர்கள் சுதாமபி ஆனானப்பட்ட அந்த அமிர்தத்தையே ததானாத்ரியந்தே, அவ்வாறு ஆதரவு கொடுப்பதில்லை. அவ்வாறுனா எவ்வாறு, எவ்வாறு நலகதையில் ஒரு ஈடுபாடோட இருக்கிறார்களோ அவ்வாறு அந்த அமிர்தத்தில் ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம் சரியா. அப்பேற்பட்ட சஹா நலஹா, ஸோ யஹா சஹா உங்களுக்கு கோஆர்டினேஷன் கரெக்டாக வந்துடணும் இல்லையா. அந்த யஹா இருக்கிறச்சே ஒரு எத்து பகுதி இருந்ததுன்னா ஒரு தத் பகுதி இருக்கணும், அதுதான் வந்து உத்தேச விதேயாம்சம் இல்லையா. தோஷ பிரகரணத்தில் படிச்சிருப்பேள், அதனால அந்த விதேயாம்சம் என்ன, இப்போ எந்த ஒரு கதையை வந்து தேவர்கள்லாம் படிச்சு அமிர்தத்து மேல ஒரு ஆதரவை காமிக்க மாட்டாளோ, சஹா நலஹா ஆசீத், அந்த ஒரு நலன் இருந்தான். அந்த நலன் எப்படி, சித சத்ரித கீர்த்தி மண்டலஹா மகசாம் ராசிஹி மகா உஜ்வலஹா. மூணு அட்ஜெக்டிவ், ஒன்னு மகோஜ்வலஹா, ஒரு பெரிய பிரதாபத்தை கொண்டவராக இருக்கார் அந்த நலன்ங்கிறமா. மகா உஜ்வலஹா, உஜ்வலஹாங்கிறச்சு ரெண்டு அர்த்தம், ஒன்னு ஏன்னா மகசாம் ராசிஹின்னு போட்டதுனால தேஜஸ்ஸினுடைய ஒரு குவியல்னு அதை எடுத்துட்டுருணும். அடுத்தது வந்து மகா உஜ்வலகாங்கிறச்சு இதுலலாம் வந்து காவிய அந்த நாயக லட்சணங்கள்லயும் நாயிகா லட்சணங்கள்ல பார்த்தோம்னா உஜ்வல வேஷதாரின்னு வரும்,
உஜ்வல வேஷதாரினா தன்னுடைய அழக வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேஷத்தை போட்டுண்டு வர அப்படின்னு. ஸோ தனக்கு மனசுல இருக்கக்கூடியத ரொம்ப ஹாப்பியா இருக்கிறச்சு நம்ம வந்து இப்போ பளிச்சுன்னு ஒரு ட்ரெஸ் போட்டுவோம், ஜம்முன்னு பார்த்து தேடி யோசிச்சு ஒரு ட்ரெஸ் போட்டுவோமோ இல்லையோ. ஆனா அதே வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டா இருக்கோம்னா அது அயன் ஆயிருக்கா இல்லையா அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம், ஏதோ ஒன்னு தூக்கி போட்டுப்போம், அதுக்கு கலரும் மேட்ச் ஆகாது வீச் ஆகாது. ஸோ இட் வில் ரிஃப்ளெக்ட் வாட் வி ஆர் ஃபீலிங் இன்சைடு. இங்க நளனை வந்து உஜ்வல ஸ்வரூபகான்னு விடுறாரு, உஜ்வல வேஷகான்னு இல்லை, உஜ்வல ஸ்வரூபகாங்கிறச்சே அப்போ அவனே அழகின் ஸ்வரூபமாக இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா அவே அது வந்து ஸ்ருங்காரத்தினுடைய ஒரு ஒரு ஸ்வரூபம், ஸ்வரூபதாரியா அவன் இருக்கான், சாட்சாத் மன்மதனை போல இருக்காங்கிறதுக்கு பின்னாடி சொல்றதுக்கு இங்க வந்து ஒரு இண்டிகேஷன். எல்லாமே இந்த மூணு அட்ஜெக்டிவுமே ஒரு கேப்சியூல் மாதிரி அவர் வந்து இந்த சர்க்கத்துல பின்னாடி வந்து விவரிக்க போறார். இது வந்து என்ன சூத்திரம் மாதிரி, சூத்திரப்பிராயம் மாதிரி, இது பின்னாடி பாஷ்யம் மாதிரி அவர் வந்து இன்னும் ஸ்லோகம் எழுத போறார் இதை பத்தி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து சித சத்ரித கீர்த்தி மண்டலகா, அவருடைய கீர்த்தி புகழ் எப்படி இருக்கு அப்படின்னா சிதச்சத்ரித கீர்த்தி மண்டலகா, வெண்கொற்ற கொடை இருக்கும் இல்லையோ, அந்த வெண்கொற்ற கொடை தான் இவருடைய கீர்த்தி மண்டலம். எந்த அளவுக்கு இவருடைய ராஜ்யம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு இவருடைய கீர்த்தியும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதனால அந்த அவருடைய ஸ்வேத ஆதபத்திரம் மாதிரி அந்த கீர்த்திங்கிறத ஈக்குவேட் பண்ணிடுறார், ஆரோபம் பண்றார் ரூபகாலங்காரமாக. ஓகேயா, சிதச்சத்ரித சிதச்சத்ரமிவ சிதச்சத்ரம் ஏவ கீர்த்திஹி, இங்க வெண்கொற்ற கொடிதான் அவர் வந்த கொடை, அந்த கொடைதான் அவனுக்கு கீர்த்தி அப்படின்னு சொல்லி அவனை வந்து கீர்த்தி புகழ். அப்போ அவனுடைய ராஜ்யத்தினுடைய எக்ஸ்டென்ஷனை சொல்ல போறாருங்க, எப்படி அவனுடைய ஆளுமை எப்படி அப்படிங்கிறத வந்து பின்னாடி சொல்லுவார். ரெண்டாவது வந்து மகசாம் ராசிஹி அப்படின்னு பிரதாபம், அவனுடைய தேஜஸ், மகசாம் தேஜஸுக்கெல்லாம் ஒரு குவியல் மாதிரி இருக்கக்கூடியவன். அப்போ மகசாம் ராசிஹின்னா நமக்கு மனசுல உடனே என்ன தோணும், சூரியன், சூரியன் இஸ் தி ஒன்லி ஒன் பிரகாசம்னாலே நமக்கு வந்து சூரியன் தானே மனசுல தோணும். அப்போ அந்த இடத்துல வந்து சூரியனை போல தேஜஸோட இருக்காங்கிறது நமக்கு வந்து உபமா அலங்கார துவனி அங்க, அது கொடுத்துருக்க மாட்டார் பட் சொல்றேன். இப்ப இந்த நமக்கு அந்த சித சத்ரித கீர்த்தி மண்டலகாங்கிறச்சு சக்கரவர்த்தி அப்படிங்கிறது தெரியுறது, அது வஸ்து துவனி. அடுத்தது வந்து அலங்கார துவனி என்ன, ஓ பியூட்டிஃபுல்லா, நான் இவ்வளவு தூரம் யோசிச்சதே இல்லை இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை. அப்பப்பா, அதாவது சித சத்ரித மண்டலகாங்கிறச்சு சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியவன்ங்கிறது உங்களுக்கு வஸ்து தெரியறது ரைட்டா. மூணு விதமான துவனி இருக்கோ இல்லையோ, வஸ்து துவனி, அலங்கார துவனி, ரசத்வனி இருக்கா இல்லையா. அதுல வந்து வஸ்து துவனி ஃபர்ஸ்ட், சித சத்ரித கீர்த்தி மண்டலகா. அடுத்தது மகசாம் ராசிஹிங்கிறச்சு தேஜஸினுடைய குவியல் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன்னா சூரியனை போல இருக்கான்னுட்டு நம்ம வந்து அலங்காரத்தை துவனியா வியங்கியமா தெரிஞ்சுக்கிறோம். மூணாவது மகோஜ்வலகாங்கிறச்சு ஸ்ருங்காரம் ரசம், அங்க ரசத்வனி, ரசத்வனி இல்ல பட் அந்த ரசத்வனி இருக்க போறதுங்கிறது நமக்கு இண்டிகேஷன் அவ்வளவுதான். சோ இட் இஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காரு. சரி, நிபிய எஸ் ஏ கஷிதி, இப்ப புரிஞ்சதோ இல்லையோ, அண்மையா வந்துருத்தோ இல்லையோ உங்களுக்கு, நிபிய எஸ் ஏ கஷிதிரக்ஷிண கதாம் ததா திரியந்தே ந புத்தா சுதாமபி நலசித சத்ரித கீர்த்தி மண்டலா ச ராசி ராசின் மகசாம் மகோஜ்வலா. ஒரு சர்க்கத்துல பார்த்தோம்னா ஒரு மீட்டர் தான் யூஸ் பண்ணுவா ஃபுல்லா, கடைசியில முடிக்கிறச்சே ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகங்களுக்கு மீட்டரை மாத்திக்கலாம். ஓகேயா, மீட்டரை மாத்தணுங்கிறது ரூல், அட்லீஸ்ட் ஒன் ஸ்லோகா உங்களுக்கு வந்து மீட்டரை மாத்தணும். சில பேரெல்லாம் ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் கடைசியில வந்து மீட்டரை மாத்திடுவா. ஸோ இதுல வந்து ஃபுல் சர்க்கம் நம்ம பார்த்தோம்னா வம்சஸ்தம் தான் மீட்டர். அதனுடைய லட்சணம் கொடுத்துருக்கா உங்களுக்கு, ஜதௌது வம்சஸ்தம் உதீரிதம் ஜரௌ. அப்போ ஜதௌ ஜரௌ, ஜ கணம் த கணம், அதுக்கப்புறம் ஒரு ஜ கணம் ஒரு ர கணம், அதுபடி உங்களுக்கு வந்து இந்த 140 ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அதுல வம்சஸ்தத்துல. கடைசியில மாத்திரம் அவர் மாத்துவர், அது அந்த ஸ்லோகம் வர்றச்சே நம்ம அந்த மீட்டரை பார்த்துக்கலாம். சரியா, சோ மொத்தம் இங்க வந்து அலங்காரம்
अस्मिन् पद्ये अमृतादपि नलकथायाः माधुर्य आधिक्यं वर्णितम् अस्ति अतः व्यतिरेक अलङ्कारः सो व्यतिरेकத்தினுடைய ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா ஒரு டெஃபினிஷன் என்னன்னா ஆதிக்யம் உபமேயஸ்ய உபமான அன்யூனதா அதவா வியதிரேகம் இதுல வந்து உபமானம் உபமேயம் இது ரெண்டுத்துல வந்து ஒரு எய்தர் உபமேயம் வந்து அதிகமாக வர்ணிச்சிருக்கணும் அல்லது உபமானத்தை விட குறைவில்லை அப்படிங்கிற மாதிரி வர்ணிச்சிருக்கணும் இது ஒன்றும் குறைவற்றதல்ல அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் இல்லை இதை விட வசத்தி அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து நளகதா அமிர்தத்தை விட மாதுரியத்தில் அதிகமாக இருக்கிறதுன்னு நமக்கு வியதிரேக அலங்காரம் தெரியறது ஓகேயா அது ஒன்று இன்னொன்று ரூபகம் சொன்னேன் அந்த கீர்த்தி மண்டலம் வந்து வெண்கொடை மாதிரி இருக்கு அப்படிங்கிறச்சே அதுவும் வந்து இது ரூபக அலங்காரம் மகசாம் ராசிஹிங்கிறச்சே இவர் இந்த நளந்தான் சாட்சாத் தேஜஸினுடைய ஒரு ராசி பூதமா இருக்காங்கிறதும் உங்களுக்கு ரூபக அலங்காரம் இந்த மூணு ரெண்டு ரூபகம் ஒரு வெதிரேகம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நிரபேட்சதையா ஸ்திதத்துவாத்து ஒன்னு இன்னொன்னு மேல டிபெண்டா இல்லாததுனால சம்சிருஷ்டின்னு அலங்காரம் சங்கரம்னா இட் வில் பி டிபெண்ட் ஆன் ஈச் அதர் இன் சம் வே ஆர் தி அதர் இங்க வந்து டிபெண்டன்சி இல்லாததுனால இதுக்கு வந்து சம்சிருஷ்டி